ஒண்ணும் இல்ல மேம், நானும் என் பையனும் ரொம்பவே குண்டா இருக்கிறோம். வெயிட் ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணு தெரியல. தம்பிக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் தான் ஆகுது, 50-55 கேஜ் கிட்ட இருக்கான். நான் கிட்ட 96 பக்கமா இருக்கேன், எனக்கு ஏஜ் 38 ஆகுது. ஓ அப்படியே அவன் ஃபுட்டு இது வந்து எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்றாப்புல. ஓ இப்போ எங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு பிளஸ் என் ஹஸ்பண்ட்க்கு சுகர் இருக்கு, அது கண்ட்ரோல் பண்றதுக்கு எப்படின்னு கேட்கணும் சார் கிட்ட. அதாவது நம்ம உடம்புல ரெண்டு விதமா இருக்கு உடல் குண்டாகிறது. ஒன்று வந்து ஊளை சதையில வரக்கூடியது, மற்றொன்று மெட்டபாலிசம் அப்நார்மலாக ஏற்படக்கூடிய வந்து உடல் பருமன். ஓகே சார். தம்பி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 100 பக்கம் வந்து டெலிவரி ஆகி கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிட்டேன். இப்போ பாப்பா பிறந்தப்பறம் இன்னும் ரொம்ப பல்கி. முதல்ல நான் கொஞ்சம் இரெகுலர் மென்சஸ் இருந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு சரியாயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பப்பாளி தான் மிக முக்கியமான உணவாக இருக்கு அவங்களுக்கு. நம்ம உடல் எடை குறைப்புல மிக அதிகமாக நாம பயன்படுத்துறது பப்பாளி. இந்த பப்பாளி எப்படி சாப்பிடுங்க அப்படின்னா நாட்டு பப்பாளியா இருக்கணும். நாட்டு பப்பாளி தோலோட சாப்பிடணும் முதல்ல. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா தோலை சீவிட்டு சாப்பிடணும் இல்லையா. நாட்டு பப்பாளி நல்லா பழுக்க வச்சுட்டு தோலோட அவங்க சாப்பிடணும். இதை ரெகுலராகவே வந்து சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த விதைகளை நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதை சார் எடுத்து அந்த கஷாயத்தையும் குடிச்சிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஊளை சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.